வெல்கம் பேக் டு கேமிங் சவுண்ட்ல இந்த வீடியோ நான் பார்க்க போறோம் அப்படிங்கற கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் அவங்கலாம் பார்த்தாங்களே அச்சுச்சு அவரா பயங்கரமான ஆளாச்சே அப்படினு உங்களுக்கு தோணும் சரி அப்படி தோன்றப்ப வந்து பார்த்தா எப்பவுமே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்வேன் என்ன அப்படிங்கறனா யூடியூபரா இருக்கிறதுக்கு ஒரு கேம் ப்ளே வெச்சு ஒரு ப்ரோ பிளேயரா இருக்கன்ற அவசியமே கிடையாது அவங்க ஒரு என்டர்டெய்னரா இருந்தா போதும் அப்படின்றதுதான் சோ ஆனா அது பல பேர் ஒத்துக்க மாட்டறீங்க பல பேர் ஒத்துக்காதால என்ன பண்றது இந்த மாதிரி கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்ஸ்லாம் நான் அடிச்சு வீடியோ போட வேண்டிய நிலைமையில் இருக்கேங்க அதனால நான் ஒரு பாட் யூடியூபரா கூட இருந்துட்டு போறேன் அது எனக்கு பிரச்சனை கிடையாது இருந்தாலும் சரி என்னோட ஜிடி ஃபேமிலிக்காகவும் சுரேந்திர ஃபேமிலிக்காகவும் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் இந்த இதுவை எடுப்பேன் இந்த உரிமலை எடுப்பேன் இதுக்கப்புறம் கிராண்ட் மாஸ்டர் பிளேயரை பார்த்தாலே அடிச்சு வந்து நம்ம ஒரு வீடியோ போடுவோம் அந்த மாதிரி ஜெயிக்கிறமா தோக்கிறமான்றதுலாம் பிரச்சனை இல்லை நம்ம டஃப் கொடுக்குறோம்ல அப்போ கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் அச்சுச்சா இவங்களா பயங்கரமான கிராண்ட் மாஸ்டர் பிளேயரே அவங்களாம் வந்து இல்லைன்னா சொல்ல மாட்டேன் அவங்க நல்லா விளையாடுறாங்க தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் எங்களை வந்து நான் கேவலமாக விளையாடுறாங்களா ஒத்து கொடுக்க மாட்டேன் விட்டு கொடுக்க முடியாது ஓகேவா அடுத்த மேட்ச் நாளைக்கெல்லாம் வரும் பாருங்க நல்லா வெளுவெளு வெளுத்த மேட்சாக இருக்கும் ஏடபிள்யூம்ல நான் ஏசி அடிச்சிருப்பேன் என்னடா சொல்கிறேன் ஏடபிள்யூ ஏசா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு மேட்ச் தான் ஸோ ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா அடிச்சுட்டானே ஆ இந்த கேரக்டர் புதுசாக வந்துருக்குல்ல இந்த நானும் அப்புறம் பழகிட்ட மக்களை இருக்கிற கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நான் விளையாட பழகிக்கிட்டேன் இதுக்கப்புறம் தான் காலையோட ஆடத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்கன்ற மாதிரி எங்கள் வாடா ஜூபா தாபி தாபி ஜூ வா அண்ணா வாங்கினேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஜோக்கரண்ணே ஓகே ஆப்போசிட்ல இருக்கிறது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் தான் இந்த மேட்சாக இருக்கட்டும் இது அடுத்த மேட்சாக இருக்கட்டும் ஏன் ரெண்டு மேட்ச் போட்டிருக்கு அப்படின்னா 0-4 அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்ஸ் வந்து அடிச்சிருக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி என்னை மட்டும் தாரும் இது நான் ஒரு மிகப்பெரிய ப்ரூ பிளேயர் அப்படின்லாம் சொல்ல வரல என் கூட விளையாண்ட எல்லாரையும் சாரும் என்ன மாதிரி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பாட் என்று பல பேரால் அழைக்கப்படுவார்கள் ஸோ ஆனந்த் ப்ரோலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் பாட்டு பாட்டு தான் கூப்பிடுவாங்களா ஸோ அதெல்லாம் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்களே பார்த்துக்கங்க அவரும் ஒரு ப்ரூ பிளேயர் ஒரு ஆனந்த் ப்ரோ பத்தி ஒரு பாசிட்டிவாக ஒன்று சொன்னால் அவர் வந்து அந்த இடத்துல அப்படியே அபிட் ஆகி விட்டாரு என்னங்க இது அநியாயம் இது நான் கேட்கறேன் ஒரு மனுஷன் உயிர் வாழக்கூடாதா இங்க என்னங்க எப்படி செத்து போயிட்டீங்களா என்ன என்னண்ணே உங்களை பத்தி பெருமையாக சொல்லக்கூடாதா நான் எப்பவுமே படுறாங்க யாரை பத்தி பெருமையாக சொன்னாலும் அவன் செத்து போவது ஒரு உண்மையான நேசனமான ஒரு உண்மையாக இருக்கும் எங்கடா இருக்க ஒன்னு ரெண்டு பேரா அஜிஜோ போட இங்க இங்க பாருங்க ஜோத்த நிக்கிறான் பாஸ் நம்மளுக்கு அடி வாங்குறதுக்கு அலையாரத்து மேல நிக்கிறான் பாத்து அவனை போட்டு விடுங்க இது போதும் எனக்கு இது போதுமே வேற என்ன வேண்டும் இது போதுமே இப்போதைக்கு வந்து ரெண்டு மேட்ச் ரீடிங் போயிட்டு இருக்கோம் வருது வருது விலகு விலகு வெங்காய் வெளியே வருது அதெல்லாம் ஒரு கமெண்ட் செக்ஷன் படிச்சிருந்தேன் எஸ்கே சிங்கமா ஏதோ ஒருத்தன் அவனோட பேரு அவனும் சொன்னா ப்ரோ ஃபர்ஸ்ட் மாதிரி உங்க பேச்சுல பயரில் ப்ரோ பயரில் ப்ரோ நான் இதுக்கப்புறம் பாருறா இன்னைக்கு இன்னைக்கு எல்லாம் என்ன பண்ணிக்கிறேன் அடுப்பு மேல உட்காந்து பேசினுக்கிறேன் எதுக்குன்னா பேசுறப்போ ஃபயர் வர்றோம் எனக்கு கீழே இன்னைக்கு எரிய எரிய மேலே அங்கே வாயத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்கட்டும் அதனால தான் இப்போ ஆனது ப்ரோ ஆனது ப்ரோ கில்லு அடிச்சிட்டாரா பரவாயில்லையே அண்ணா அந்த பக்கம் ஒரு நாலு பேர் அடிச்சு அமைச்சிக்கிறான் அவனே அப்படி அவன் கில்லு எடுத்துக்கிறேன் போகிற போல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்து அமைச்சிக்கிறேன் அவனால் கில்லு எடுத்துக்க போக என்னங்க இது ஆனால் பாவத்தை டவுன் ஆகிவிட்டாரு இந்த ஆனந்த் ப்ரோ கடைசி வரைக்கும் அப்படி தான் ஒப்போடு இவனை முடிச்சுவிடு இந்த இப்படி தாண்டா அடி வாங்கிறது ஒருத்த ஒருத்தர் ஓடி போடுறானுங்க அப்புறம் நம்ம மட்டும் அடித்தா ஓச்சிக்கலாம் நம்மளை அசிங்கமாக திட்டுவானுங்க சே இதுதான்டா ஊருக்குள்ள அசிங்கமாக போகிறது நம்மளுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணோம் சப்ஸ்கிரைப் பண்ணோம் அதேமாரி எதுவுமே பண்ண முடியாது என்கிட்ட உங்க திமிர் ஆட்டத்தை காட்டுறீங்க அப்படின்னா போட படிச்சுட்ட முறுக்கு சாப்பிடத்தா இருக்கு ஆஹா மணக்குதே 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 மான 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 மணக்குதே பாத்தீங்களா இப்போ இந்த மாதிரி பாட்டு பாடினால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் மொபைல் இருக்கு பார்த்தீங்களா மொபைல் அது கருகிய நிலைகள் ஆகி டமால் அது இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ் ப்ரோ இவரை பற்றி நம்ம இங்கே பாருங்க ஏகா என்னங்க இது அநியாயம் பண்ணுறீங்க ஆனால் பாருங்களே இந்த பக்கம் அடிக்கிறான் அந்த பக்கம் அடிக்கிறான் பயங்கரமாக கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் வந்து காமிச்சிருவோம் உங்களுக்கு தேவன் தம்பி தம்பி ஓஹோ இன்னுங்க அடிச்சல எட்டு அடிக்கிறான் தம்பி டேய் நான் இது சும்மா வாய்ப்புட்டே புட்டுங்கிறா என்ன போய் அடிச்சு விடுவாரா டேய் வாடா வந்து பாரா நீ வாய்ப்புட்டே பண்ண சொல்ல வாய்ப்புட்டு வாடா நீ வந்து பாரா அடிக்கடி ஒரு ஒரு இடி போடுறா என்ன வந்த ஜோன் அப்படியே போகுது அந்த பக்கம் டேய் இந்த ஜோன் சிஸ்டத்தை வேற மாற்றி விட்டாருங்களே இது வேற மறந்து போச்சு இல்லை நம்மளுக்கு அடாராடாடாடாடாடாடாடா அதை வந்துட்டாங்க வாங்க மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி குழந்தை விட்டா நல்லமா என்னங்க இந்த பக்கம் ஐயோ அடிச்சு விடுவானோ புடு 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 ஆ நல்ல டேமேஜுங்க உனக்கு அப்படியே பயங்கரமாக டேமேஜுங்க உனக்கு 19 GB தான் இருக்கிறது என்ன செய்ய ஐயோ அடா பாவி டேய் அடா போங்கடா இங்கே இங்கே பாருங்க ஓசிக்கல் எடுக்கிறான் ஏன்டா இந்த பொழப்பெலாம் இதுக்குடா இப்படி ஓசிக்கல் அடிச்சு அத்தோட பழக்கணும் பாடா உங்களை நல்ல சபையை வராதுடா நல்ல சபையை வராதுடா ஆமாம் கண்டிப்பாக நல்ல சபையை வராது ஏன்னா இப்போ அவனால் உள்ளேருந்து வெளியே வர முடியாது ஜூன்லேயே மாட்டினா எலிமினேட் ஆகி தான் சாவான் இப்போ இந்த வைத்தறிச்சல் என் வைத்தறிச்சல் அவன் வைத்தறிச்சல் ரெண்டு ஒன்றா சேர்ந்து போச்சு பழகு வைத்தறிச்சல் எலிமினேட் ஆகி சாகுவானே அப்படின்னு நான் சாப கொடுத்த உடனே ஆப்போசிட்டில் செத்துருவான் ரைட்டு முடிஞ்சு போச்சா லாஸ்ட் ரவுண்ட் 0-4 0-4 அப்படின்னு நானும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் மாஸ்டர் பிளேயர்லாம் கலந்து வந்துருக்கிறானுங்க பார்க்கலாம் பரவாயில்லையே நம்மளும் ஒரு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஏடபிள்யூ ரிக்வஸ்ட் கொடுத்தேன்
எதுக்கு சொல்லுங்க, ஆல்ரெடி உயிரோட இருந்தவங்க அது வரட்டோம் வாங்கட்டோம் வாங்கி கொடுக்கட்டோம் அப்படின்றதுதான். ஓகே இந்த பக்கம் மெடிக்கிட்டே ரெண்டே ரெண்டு குளோவால் தாங்குது. மேபினும் மேக்ஸிமம் குளோவெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம தான் ப்ரோ பிளேயர் ஆச்சல்லவா, ஆனால் குளோவால் யூஸ் பண்ணுறதுலாம் அவங்களுக்கு பழக்கம் கிடையாது, அது ஒரு பக்கம் விட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்களா ஸ்கூல் காலேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பையும் இருக்கும் இந்த வேலையில் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு ஷேர் பட்டனை அழுத்தி விட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தர்க்க சன்மானம் வழங்கப்படும். போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிளாஸில் ஒரு புது பொண்ணு ஒரு புது பையனை வந்திருப்பான், அந்த இதில் ஜாலியாக ஜிம்கானாவாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். காலேஜோ ஸ்கூலோ பள்ளிக்கூடமோ ஐயோ என்னடா பக்ஸ்ட் யூஸ் பண்ணுறா தம்பி, தம்பி இவ்வளோ யூஸ் பண்ணக்கூட தம்பி, தம்பி பாட நீ வெளியே மாட்டான் ஒரே ஒரு குத்து குத்திட்டு மாட்டேனா போயிருந்தான், ஐயோ அங்கே பாருங்க பக்ஸ்ட் அடிக்கிறான் அங்கா என்னங்க அநியாயம் பண்ணுறீங்க டேய், டே கண்ணாகரா இதெல்லாம் பாடுறான் என் வீடியோ பாடுறான் அப்புறம் பக்ஸாட் அடிக்கிறான் நானே ஒரு ஏமாந்து விட்டு புள்ள அவன் போடு பக்ஸாட் அடிக்கிறீ ஏய் எவ்வளோ வாடா ஏ வாடிச்சோடா வெளியே வந்து பாடுறா நீ ஒச்ச கொத்த வந்து வாடா நீ டேய் டே ஒருத்த உட்காந்து போனா ஆசால்ட் அடிச்சுட்டு போயிட்டு நீங்க வாடா எங்க வாடா நானும் பா டே கேரக்டர் போட்டுட்டேன் அங்கேருந்து அடே பாடையில போவான் இதே இதில் கேரக்டர் போட்டு தான் இருக்கா இது பண்ணுவேடா இந்த பக்கம் ஒருத்தர் நாளை காணும் ரைட்டு வருது வருது. நம்ம ஏடபிள்யூஎம் எதுக்கு இந்த மேட்சில் எடுத்துன்றதுக்கே ஒரு ப்ரோஜன் இல்லாமல் இதே எங்கே பாருங்களேன் ஒரு அடி வீதா மாப்பிள்ளை வீரத்து கிடையாது, ஒரு அடி வீ மாட்டேங்குது, இப்படி தான் மாப்பிள்ளை நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நாளைக்கு வரப்போகிற ஒரு மேட்சை பாருங்கள், பயங்கரமான ஒரு மேட்சாக இருக்கும், நீங்களாம் அளண்டுக்கிட்டு போவீங்க. ஆஹா ஒரு பயங்கரமான மேட்சாக இருக்கே இந்த அடிச்சு விட்டாண்டா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஏடபிள்யூஎம் ஒரு கேமிங் தமிழ் விழுந்திருக்கலாம், ஆனால் நாளை என் கைகள் ஓங்கும் 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 பாருங்க அப்படிதான் நல்லாயிருக்கும், நானே செத்துருவேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இதை பார்க்குறது எனக்கே ரொம்ப மன கஷ்டமாக இருந்தது, நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. 3 vs 3 வாங்க வருது வருது விளக்கு விளக்கு வங்காய் வெளியே வருது, அது இல்லாமல் இது நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரட்டான கேரக்டர் வச்சு இடங்க தெரியும்ல, ஒரு பயங்கரமான இடம் இது. இதுக்குதாங்க மூணு பேர் ஆஹா ஆனந்த் ப்ரோ ப்ரோ பிளேயர் நிரும்பி ப்ரோ ப்ரோ பேர் நிரும்பி ப்ரோ அவன் ஏன் வந்துருவானே இப்போ போட போடு அச்சிச்சோ ஆனப்பா அவங்களே உன்னை யாரு அடிச்சா உன்னை சேர்த்து ஆ கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா மாசுங்க 1v1 அதாவது தமிழ் சக்கா ஒரு ப்ரோ பிளேயர் என்று இருந்தாலும் நான் பாட் என்று தான் அழைக்கப்படுவேன். போடுங்க 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 கொடைய மறக்க தாக்கிட்டு வந்துட்டு இருக்கு போடுங்க போடுங்க ஆஹா முடிச்சா மறக்க அடுத்த மாதிரி அடி முடிச்சா மாற முடின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நாங்கள் போய் அடிச்சிட்டோம், ஆனால் இந்த மேட்சத்தோட தான் முடிய போதான்னு கேட்டிங்கன்னா நவர் 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 அப்படிலாம் சொல்லிக்கொள்ள முடியாது. முதல் மேட்சஸ் முதல் ரவுண்ட் வந்து இப்போ வந்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் வருது வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஸ்கோர் தான், பட் அது உங்களுக்கு காட்ட மறந்துடலான்னு நினைக்கிற முன்னாடி பிரச்சனை கிடையாது, நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்க. ஆ இந்த பக்கம் தான் தனிக்கலாம் போட வேணா வெளு அவ்வளோதான் வெளுத்தாச்சு இந்த பக்கம் இவனை வாட்டர் நல்லா இருந்தால் சாப்பிட்டீங்களா பேரே பாருங்கள் வாட்டர் 2 வாட்டர்னா எனக்கு புரியல. ஆ பின்னாடி எவனோ வந்த தம்பி யாரெல்லாம் முதுகில் குத்தி பழக்காதீங்கடா, வாழ்க்கையில் எப்பவுமே முன்னாடி பழகுங்கடா முதுகில் குத்தி பழக்காதீங்கடா, வாழ்க்கையை எப்படி தாங்க மொத்தத்தில் வரவெல்லாம் முதுகில் குத்திட்டு போயிட்டே வந்துருவானுங்க. ஆனால் இன்றைக்கி இது வரைக்கும் எனக்கு யாரும் குத்துனதில்ல, இதுக்கப்புறம் குத்துனாங்கன்னா www.vichu.com அப்டேட் பண்ணுறேன். அப்பா ஏப்போ வந்துச்சுங்க நடுவில் சாருங்க சாப்பிட்டு வந்து ஃபுல்லாக வந்தது எனர்ஜெட்டிக்காக வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன். நம்மளுக்கு அடி வாங்கத்துன்னு அளவு மாதிரி அவன் தாங்க போட அவனே வாங்க நான் பாருக்கேன் சரியான அடி வாங்க நான் பாருக்கேன் அப்பாடா எடுத்தாட்டு முதல் வழியாச்சு. ஒரு வழியாக முதல் இடத்தில் இருந்து ஓடிக்கொண்டிருக்கிறார் கேமிங் தமிழர், கிளாக் டவர்கிங்காக இவர் அறிவிக்கப்படுவாரா என்று. இந்த மேட்சில் எத்தனை கில் அடிக்கப் போகிறார், எத்தனை ஒரு வெளி 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 வெளிக்கப் போகிறார் என்பதை அடாராடாரா வெளி வெளி வெளுக்கலான்னு பார்த்தா நம்மளை வெளுத்துடுவாங்க பழகுது இவங்க. ஓகே இந்த பக்கம் ஆஹா அங்கே பாருங்கள் 2 கில் முடிச்சா முடிச்சு விட்டார்கள் ஐயா அவர்கள், ஒரு பக்கம் இடத்துல லூட் அடிச்சுட்டு போகிறான். ஆ அங்கே பாருங்கள் 2 டவுன் முடிச்சே விட்டார்கள் ஐயா அவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் இந்த அஜய்யோ தம்பி ஓடிது ஆடா எவனோ ஒருத்த நடுவில் அப்படி அடிச்சுட்டேன் ஏறாமா தம்பி நீ அந்த பக்கம் தானே அடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து அடிச்சாண்ணா கிளாக் டவர் கிங்குக்கு மரியாதை கிளாக் டவர் கிங்குக்குன்னு தனியாகணும் போடு பாடா அந்த பக்கம் ஒரு ஓசிக்கில்லு இந்த பக்கம் ஒரு ஓசிக்கில்லு இல்லையா அந்த பக்கம் வேறு யாரோ ஒரு ஓசிக்கில் அவர் அடித்தார் இந்த பக்கம் நான் அடிச்சுட்டேன் எப்படி காபா 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 காபான்னு ஓடுதா அல்லு பறக்குதா மேட்ச்சு பயங்கரமான மேட்ச்சாக இருக்கா 2-0 கணக்கில் கேமிங் தமிழ் முன்னேறி கொண்டு இருக்கிறார். அதோ தோற அப்புறம் போடுங்க அங்கே தர்மணி வாங்கிட்டு போகிறாங்க அவன் தம்பி தர்மா தர்மணி வாங்கிட்டு போகலாமா அங்கே பாருங்க இப்படி தாங்க ஓசிக்கில்லா போது ஓசிக்கில்லா போது ஓசிக்கில்லா போது. இந்த டீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேண்டமாக 2-3 பேர் அப்படியே இப்போ தமிழ்ச்சக என் ஃப்ரெண்ட் லிஸ்ட் யார் இருக்க மாட்டாங்க தமிழ்ச்சக ஃப்ரெண்ட் லிஸ்ட் இருப்பாங்கல்ல அவங்களாம் அப்படியே கூட்டுமா வாங்க யாராவது வாங்க ஜாயாக ஜிம்கானா போய் விளையாடுவோம் அப்படின்னு விளையாடுறதோட சரி என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டோட இப்போ வரைக்கும் இவங்களாம் இருக்க மாட்டாங்க பாவம் என்ன யாரு அடிச்சா உன்னை சேர்த்து பிடிச்சா 2 vs 3 வந்துருமா வந்துரு வந்துரு தானா வந்துரு 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 தானா வந்துரு ஆஹா தமிழ்ச்சக்கா ஒரு ப்ரோ பிளேயரா ஐயோ இதோ வெக்கம் அவமானம் அசிங்கம் அப்படின்ற மாதிரி தான் என்ன மாதிரியே ஒருத்த ஏடபிள்யூமில் தடை விட்டு இருந்தான் உங்களுக்கு சவுண்டு கேட்டுச்சான்னு தெரியல அவன் தான்
அவன் தானா மாப்பிள்ள, என்ன மாதிரியே ஏடபிள்யூல அடிக்கு தெரியாம சுத்திக்கிட்டு இருந்தா மாப்பிள்ள, அவன் பயங்கரமான அடி. ஓகே லாஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபைனல் மேட்ச் த ஐ எம் கமிங் பாத்தி கமிங் நீங்க ஆளக்கானா தம்பி. ஆஹோ நான் கெஸ் பண்ணி வந்தேங்க, ஆக்சுவலி மேட்ச்ல சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல நான் பார்த்துட்டா பாம்பு வீசுவாண்டா அது அவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்றப்ப பறந்து வருவேன், அதே மாதிரி பாமா இருக்குண்டா அப்படின்னு தோரிக்கையா. போடு போடு இவனு போடு இவன் நாம மாப்பிள ஆட்டாட்ட நம்ம கிட்ட வந்து அடி வாங்கிட்டு போறான். இந்த மாதிரி டீமுக்கு ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா நம்மளும் ப்ரோ பிளேயர் நம்ப வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. இந்த பக்கம் முடிஞ்சேன்னா என்ன கேது, இந்த பக்கம் உள்ள போடு இந்த பக்கம் முடிச்சு விடு, அடுத்தாம அடி பிடிச்சா மாற அப்படி இடிச்சா மாற அடின்ற மாதிரியே முதல்ல எங்கள் கீழே கன்ஃபார்ம் பண்ணுங்க. யா தேங்க்யூ 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 யுவர் ஆனர். ஓகே இந்த பக்கம் வந்து இன்னும் ஒரே வந்தானே எழுதிட்டானா. ஆஹா போடு அச்சுயோ அடிச்சவ மேலே போயிடுச்சா போடா ஒய்யார அடிச்சவ மேலே மட்டும் போலனா ஒரு மூணு கில்லு இந்த மேட்ச்சில் மூன்று மூணு கில்லு அடிச்சு அவ்வளோ மக்களே இந்த வேலையை எப்படி விட்டுருக்கு அப்படின்னு மறக்க பண்ணுங்க. தேங்க்ஸ் பாபாய், நாளை செஞ்சுப்போம் நாளை செஞ்சுப்போம் பாபாய்.